ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் ஜன் மந்தில் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இது வந்து ஓஏ போஸ்டிங்கானது அப்ளை பண்ணியிருந்தாங்க சிலர்லாம், நம்ம வீடியோ அப்போதைக்கு போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே அப்டேட்டுமே கிடைக்கல அஃபிஷியலாக. இப்போ பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படின்றது இந்த எக்ஸாமுக்காக இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ ஹால் டிக்கெட்லாம் இப்போ வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஹால் டிக்கெட்லாம் அனுப்பியிருக்காங்க எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு என்ன படிக்கணும்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இந்த அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படின்றதே நான் பார்த்தேன். அதனால அந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23 வந்து உங்களுக்கான எக்ஸாம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 8th குவாலிஃபிகேஷன் தான், அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது வந்து எக்ஸாம்க்குரிய பேட்டர்னு, எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க எதுவுமே அவங்க அஃபிஷியலாக இதுவரை சொல்லவே இல்லை. அது 50 கொஸ்டின் இருக்கலாம், 100 கொஸ்டின் இருக்கலாம், ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் இருக்கலாம், 1.5 மார்க் இருக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தயாராக போவோம். பட் இது 8th குவாலிஃபிகேஷனுக்கான நமக்கு தெரியும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் அண்டு சோசியல் சயின்ஸ் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6th to 8th, குறிப்பாக 8th ஸ்டாண்டர்ட் புக்கு அது குறிப்பாக அதை பார்த்துக்கோங்க. 7th 8th புக்கெலாம் குறிப்பாக பார்த்துக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் குறிப்பாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? செப்டம்பர் 23 தான் எக்ஸாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 25 டேஸ் இருக்குது உங்களுக்கு படிக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். 25 டேஸ் டைம் இருக்குது. அண்ட் நீங்கள் எக்ஸாமில் வந்து எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது எக்ஸாமினேஷன் நம்பர் சொல்லி கேட்பாங்களா, அதுக்கு என்ன என்ட்ரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அனுப்பியிருக்க லெட்டரில் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸுக்கு கீழேயே வந்து எக்ஸாமினேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த எக்ஸாமினேஷன் நம்பரை தான் நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹால்லேயும் போய் நீங்கள் எக்ஸாமினேஷன் நம்பராக அந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுத போகிறதுக்காக உங்களுக்கு வந்து ட்ராவல் சார்ஜ்லாம், அந்த அலோவான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் தரமாட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அது உங்களுடைய சொந்த காசு தான். அது போக இந்த எக்ஸாம் மட்டும் நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸாம் தான். இதை விட்டுட்டிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடுங்க. இதை விட்டுட்டால் திரும்ப எனக்கு அடுத்த ஸ்டேஜ் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தர மாட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லும் போது பெரும்பாலும் எல்லாம் தெரிஞ்சது டிஎன்பிஎஸ்சி, டெட்டு, இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்லாம் சில பேர் மோட்டிவாக இருந்து படிப்பாங்க. அது போக இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்ஸும் டிபார்ட்மெண்ட் வைஸில் நடத்துகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி அதில் எக்ஸாம் வச்சு போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சில பேர்த்துக்கு ரொம்ப ரேராக தெரியாமல் கூட இருக்க விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக நம்மளோட சேனலில் வந்து தொடர்ந்து வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு தான் இருப்போம். தேங்க்யூ.